வணக்கம் டிடி டிவியின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வித்யாவின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வடமாகாண முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெய்சிங்க மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்திய மீனவர்கள் என்பது பேர் நாடு திரும்ப இலங்கை கடற்படை உதவி செய்துள்ளது பிரிக்ஸ் மாநாட்டில் பயங்கரவாத ஒழிப்பு பிரகடனத்தில் முதன்முறையாக பாகிஸ்தான் நாட்டின் பயங்கரவாத அமைப்புகளின் பெயர் இடம்பெற்றிருந்தது தொடர்வது விரிவான செய்திகள் பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை தப்பிச் செல்ல உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட வடமாகாண முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் ஜெய்சிங்க மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் தடுத்து வைக்குமாறு ஊர்காவற்றுரை நீதவான் ஏஎம்எம் ரியால் உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபரான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நேற்றைய தினம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் வித்தியாவின் படுகொலை தொடர்பில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற ராயல் அட்பார் நீதிபதி குலா முன்னிலையில் வழங்கப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையில் குற்ற விசாரணை திணக்கிலும் சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய மீனவர்கள் என்பது பேர் நாடு திரும்ப இலங்கை கடற்படை உதவி செய்துள்ளது இவர்களில் எழுபத்தாறு பேர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த கைது செய்யப்பட்டவர்களாவர் ஆவர் எஞ்சிய நால்வரும் வடகடலில் படகு மூழ்கிய போது காப்பாற்றப்பட்டவர்கள் என கடற்படை அறிவித்துள்ளது இந்த மீனவர்கள் அனைவரும் நேற்று பிற்பகல் காங்கேசன் துறைக்கப்பால் உள்ள கடற்பரப்பில் இந்திய கரையோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது பிரிக்ஸ் மாநாட்டில் பயங்கரவாத ஒழிப்பு பிரகடனத்தில் முதன்முறையாக பாகிஸ்தான் நாட்டின் பயங்கரவாத அமைப்புகளின் பெயர் இடம்பெற்றிருந்தது பிரேசில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய ஐந்து நாடுகள் ஒன்றிணைந்து பிரிக்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன ஒன்பதாவது பிரிக்ஸ் மாநாடு சீனாவின் புஜியான் மாகாணத்தில் உள்ள ஜியாமென் நகரில் தொடங்கியது இந்த மாநாட்டை சீனா அதிபர் ஜிங் பிங் தொடங்கி வைத்து பேசினார் இந்த நிலையில் இந்த மாநாட்டில் மேற்கொண்ட ஐந்து நாடுகளின் பிரதிநிதிகளும் பயங்கரவாதத்துக்கு எதிராக பிரகடனத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அந்த பிரகடனத்தில் ஐந்து நாடுகளும் குறிப்பிடுகையில் பயங்கரவாதிகளால் ஆப்கானிஸ்தான் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பிரிக்ஸ் நாடுகள் உட்பட எந்த நாட்டின் மூலையிலும் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தாலும் அது வேதனை அளிக்கிறது பயங்கரவாதம் எந்த வகையில் ஏற்படுவதை நியாயப்படுத்த முடியாது இதை கண்டிக்கிறோம் பயங்கரவாதத்தை செய்வது பயங்கரவாதத்தை ஆதரிப்பது நிதி அளிப்பது உள்ளிட்டவற்றை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற அந்த பிரகடனத்தில் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் நாட்டின் பயங்கரவாத அமைப்புகளின் பெயரை பட்டியலிடுவது இதுவே என்பதால் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி என்றே தெரிகிறது பாகிஸ்தான் சீனாவின் நாடாக இருக்கும் போதிலும் அந்த நாட்டிற்கு எதிராக கடுமையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதுவரை இல்லாத வகையில் மியான்மர் நாட்டில் முஸ்லிம்கள் மீது இனப்படுகொலையில் மிக மோசமாக நடந்து வரும் நிலையில் இதுவரை சுமார் தொண்ணூறாயிரம் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அகதிகளாக மியர்மர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக செய்திகள் தெரியவந்துள்ளது வந்துள்ளது ராணுவம் மற்றும் புத்த மதத்தினர் இணைந்து இந்த படுகொலையை நடத்தி வருவதாகவும் இதற்கு முன் உலகை உலுக்கிய கொசேவா ஈழ இனப்படுகொலையை விட பத்து மடங்கு கொடூரமான படுகொலை இது என்றும் கூறப்படுகிறது ஜனநாயக ஆட்சியை மலரச் செய்த ஆம்சாம் சூகி ஆதரவு பெற்ற ஆட்சியில் இப்படியொரு இனப்படுகொலையான உலக நாடுகள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது இத்துடன் டிடி டிவியின் மனத்தியாளர் செய்தி நிறைவடைகிறது மேலதிக செய்திகளுக்காக டிவியோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்